ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் விகாஷ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து டுவர்ட்ஸ் கடலூருக்கு வந்து கிளம்புறோம். ஸோ இன்னைக்கு வந்து என்னெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து போகிற உள்ள எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு, பட்டமே டுர்னு முதல்ல ஆம்புலன்ஸ் போயிட்டோம். ஆம்புலன்ஸ்க்கு இன்றைக்கும் வழி விட்டுறோம். உள்ள போய் பீச் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ராக் காணும், அந்த சைடு இருக்கும் போல இருக்கு. ராக்கு பயங்கரமான ஃபீல் இருக்கும்ல இங்க இருந்தா. சக்கம்மா வாக்கு சரியாக சொல்லு, ஒம்பது வாக்கு ஒளியாமல் சொல்லு, கடவுளை ஐயா முருக ஈஸ்வரம் முன்னுக்குறமும் முதற்கு சொல்லும். தம்பியோட ராசி தம்பியோட கை. அன்னரேக தனரேக ஆயிரேக அமர்ந்தது. உனக்கு ஆயுஷ் நல்லா இருக்கு. ஆயுஷ் 93. அம்பா பேசினா அடிபணிஞ்சிருவேன், அதிகாரமா பேசினா அணிபடி மாட்டேன். அம்மா அப்பாவுக்கு செல்ல பிள்ளை தான். இரண்டாலும் அம்மா அப்பா இருந்தாலும் அம்மா அப்பா கையை நீ எதிர்பார்க்க மாட்டேன். உன் கையை கொண்டு உன் திறமையில வாழ்க்கையில உமிழ்ந்து வந்துருவேன். பொறுமையாச்சும் ஊரை சுற்றிடுவோம், உலகத்தை சுற்றிடுவேன். பார்த்தாலும்னா என் கையை நீ பார்த்துற ராஜா. உனக்கு வர மனை மகாலட்சுமி. காட்டுக்கு நீ ராஜா, மனைவிக்கு அடிமையா இருப்ப. கேக்குறதுங்கப்ப எல்லாத்தையும் கேட்க மாட்டேன் ராஜா. கயிறு அசி நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. தெய்வத்தனமும் நல்லா இருக்கு. போண்ட கலவை எல்லாரும் எண்ணெயில போண்ட போட்டா நீ எம்முனக்கே போண்ட போட்டுருவேன். பார்க்க பார்வ, நீ பண பார்வ. முழிக்க முழி கல்ல முள்ளி கல்ல என்ன லுக்கு, அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முகரே போறோம். உனக்கு கை ராசிக்கு மனைவினா ஒரே மனைவி தான். ஒரு மனைவி இருக்கும் சரி, உனக்கு 9 மணி சமத்தா இருப்பாவா. ஐயா நீங்க என்னையா ஜோசியர், ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்களையா. உன்னை அம்மியில வலிச்சிருவா, கிண்ணியில வலிச்சிருவா, ஆனா காசுல கல்லை காரணக்காரன் மண்ணை. உங்க ஐயா நீ சூப்பரா வருவ. நினைக்கிற காரியம் நல்லா இருக்கும். நினைக்கிற காரியம் எதிர்பார்க்காரியும் தொழிலையோ வேலையிலயோ உங்க ஐயா படத்து கூட நீ போக அனுப்பி இருக்கணும். சிரும நடிகர் கூட நீ அனுப்பி இருக்கணும். தெய்வத்தை மட்டும் நம்ம உன தெய்வம் கையிட எதிரே பாக்கல. அந்த அக்காட்ட சரி வந்து உக்காந்து இருந்தப்போ வந்துட்டு இங்கதான் உக்காந்து இருந்தோம் விஷுவல்ஸ் எடுக்கலான்ட்டு. அப்போ வந்து கரெக்டா சொல்லுவாங்க அப்படி இப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து ஆக்சுவலா அதுல நம்பிக்கையே இல்லை. பட் வந்து சரி, அவங்க வந்து கொஞ்சம் பாவமா இருந்தாங்க. சரி நம்ம வந்து சும்மா ஆச்சு கேட்போம் என்னதான் சொல்றாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு பண்ணியா தான் ட்ரை பண்ணா ட்ரை பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் அவங்க சொன்னது ஒரு 70%, எனக்கு வந்து 70%. உனக்கு அக்கா வந்து எனக்கு சோறு வாங்கிட்டா இல்ல பண்ணு அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம குடுக்கறதான் குடுக்கறோம், ஒரு நம்ம கையில பாத்துட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். அவங்க தொழிலுக்கு ஒரு மரியாதை கொடுக்குமே. இது ஆக்சுவலா நம்பிக்கலாம் இல்ல, பட் பண்ணுவோமேன்ட்டு பண்ணதுக்கு. பட் பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு எனக்கு வந்து இன்னமும் தெரியல. சீரியஸா இதெல்லாம் நம்பலாமா வேணாமா. பிம்பிலிக்கி பிம்பிலிக்கி பில்லாப்பி. ஆக்சுவலா அந்த பாட்டி சொன்னதுலாம் எவ்வளவு உண்மை, ஆனா அவங்க பாஸ்டர் சொன்னதெல்லாம் உண்மைதான்.
பிரசன்ட் சொன்னது உண்மையா பழிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஆஹா, சமந்தா நயன்தாரா மாதிரி ரெண்டு பேர் கிடைச்சா ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாதுன்றீங்க. என்னெல்லாம் அசிங்க சிங்கமாக திட்டுறது கேட்குது தெரியுது அவங்க சொல்லும். பட் நான் அந்த மாதிரி பையனால பேசிக்லி ஐ எம் எ குட் பாய், குட் ஃபேமிலி பேக்ரவுண்ட், நோ கேர்ள் ஃப்ரெண்ட், சிங்கிள். பட் எனக்கும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. அந்த லவ் ஸ்டோரி வந்து கரெக்டான டைமில் சொல்லணும்னு வச்சுருக்கேன், ஆனால் இப்போ நான் சிங்கிள் தான். அது வந்து ஸ்கூல் டைமில் வந்த பப்பி லவ். லவ் ஃபீல்டான கை என் பின்னாடி தான் உட்காந்துட்டு வரான். அவனுக்கு வந்து அவன் மைண்ட் செட்லேருந்து வெளில எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் கூட கூப்பிட்டு வர்றதுக்கு மெயின் காரணமே அதுதான். இப்போ அவன் நீங்கள் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஃபன்னியாலாம் கிடையாது, அதுக்கு மாதிரி ரொம்ப இதுவாக தான் இருந்தான். நம்ம தான் அப்படி அப்படியே கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றி எடுத்துன்னு வந்துருக்கோம். நம்ம டூ வாட்ச் வந்து கடலூர் போகிறோம். ஏன் கடலூர் போகிறோம்? ஏன்னா அங்கே தான் வந்து வீராணம் ஏரி இருக்குது. வீராணம் ஏரி வந்து ஆனால் வந்தியத்தேவனே பார்த்தீங்கன்னா அங்கே வீராணம் ஏரியில் தான் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணார்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அங்கே ஸ்டோரியில் நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன். சரி, நம்மளும் அங்கே போய் பார்ப்போம் அது என்னது வீராணம் ஏரி. நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்லை. சரி, அங்கே போய் பார்த்துடலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம் இப்போது. ஆனால் அங்கே ஒரு பேனரு, ஏரிக்கு நடுவில் ஒரு பேனர் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரி பார்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் கடலூர் வந்து வந்துட்டோம் பார்டரு. அகெயின் பேக் டு தமிழ்நாடு. தமிழ்நாடுக்குள்ளே வந்த ஃபீல் பயங்கரமாக இருக்குது. நம்ம லூசு மாதிரி வளர்ந்தேன் என்னங்க அப்படி திரும்பி பார்த்துட்டு போகிறாரு நம்மளை. ஆனால் நிறைய பேர் இப்படி தான் திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க இந்த வண்டியை பார்த்து. அதை திரும்பி பார்க்க வைக்கணும்னு தான் அந்த வண்டி எடுத்தது. சரிலாம் திரும்பி பார்க்கும்போது அப்பா நம்ம நினச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நடக்குது அப்படின்னும் போது ஜாலியாக இருக்குது. இப்போ இங்கேருந்து கடலூர் வெறும் 5 கிலோமீட்டர் தான், சிதம்பரம் 50 கிலோமீட்டர். ஆனால் நம்ம போக போக வீராணம் ஏரி வந்து இங்கேருந்து இன்னும் 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்படி தான் நம்ம கூகுளு சொல்லுது. பங்கு கூகுளு, கூகுள் வந்து இனி என் பங்கு. சிங்கிளாக கெத்தாக இருப்போமா இல்லை கமிட்டாயி கெத்தாக இருப்போமா? எங்கே நல்லதாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பார்ப்போம். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்க மறந்துட்டேனே அந்த பாட்டிகிட்ட. லவ்லாம் இந்த மூக்கரக்கட்டைக்கு செட்டாகும். அதெல்லாம் நினைக்கும் போது என்னோடய 11th 12th மெமரிஸ் தான் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. கமிட்டாகவும் வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பே இல்லை. இலை உனக்கு இந்த புத்திலாம் வேறு இருக்காளே அப்படின்னு என் இன்னர் ஹார்ட், என் இன்னர் மனசு என்னை கேட்குது. விழுப்புரம் 44 கிலோ பண்ணுறோட்டு இதெல்லாம் நான் எங்கேயுமே போகல. ஐயோ, பச்சு 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 நம்ம நேராக போகணும். என்ன குறுகுருன்னு பார்க்குறீங்க என்னையா? பார்வையே சரியில்லை, பார்வையிலேயே கொன்றுவார் போல இருக்க கற்பழிச்சு. அப்போ நம்ம ஆல் இந்தியா ட்ரிப்பில் இப்போ நம்ம தமிழ்நாடு ரைடில் எங்கன்னா கடலூர் வந்துட்டோம். கடலூர் தான் பார்த்திங்கன்னா அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். தேங்க்யூ. ஸோ போகிற உள்ள பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து நிப்பாட்டணும். ஏன்னா வந்து டக்குன்னு இதை பார்த்தோன்னே ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்ற ஆசை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஹோல்சேல் கடைன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போட்டு எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போவாங்கன்ட்டு அப்படி தான் இருக்குது பார்க்க. வேறு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் லட்டு பிடிக்கிறாங்களா எதுக்கும் அடிக்கிறாங்க. அக்கா இந்த ஊரில் வந்து ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸாக என்ன? அதான் போகிற வழியில் எல்லாம் இந்த ஸ்வீட் கடை இருக்குது. சுமதி ஸ்வீட்ஸா? ஆ, நீங்கள் அப்படி வந்துடுறேன், கேமரா ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? 10 வருஷமாவா? ஆ, தாத்தா காலத்துலேருந்து ஸ்வீட் செய்கிறது தானா? என்னென்ன ஸ்வீட் பண்ணுறீங்க? ஆ, ஜாங்கிரி. ஆ ஆ, அது மைசூர் பாக் பார்க்குதுன்னு. ஆ, சூப்பர் சூப்பர். ஓ, உங்கள் பேருக்கா? அவங்க தான் ஓனரா?
சூப்பர். ஓனர் அக்கா பிஸியா இருக்காங்க. குளஞ்சாவடி. ஓகே ஓகே. குளஞ்சாவடி குளஞ்சாவடி எனக்கு கொஞ்சம் ஆ வராது அக்கா. ஆ இருக்கட்டும்க்கா, ஏதோ போகும்போது எடுத்துட்டு வாங்கிட்டு தான் போவோம். இது லட்டு ரெடி ஆயிடுச்சாக்கா? ஆ நல்லா இருக்கு பார்க்க. பாய் 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 பாய்க்கா, பாய் பாய், போயிட்டு வரேங்க்கா, பாய் பாய், தேங்க்ஸ்க்கா. ஸோ இவங்களோட அல்டிமேட்டாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த விறக்கட்டில் கொஞ்ச நேரம் நின்னது எனக்கே மூக்குழுக்க ஆரம்பிச்சிருச்சு, கண்ணெலாம் எரிஞ்சு. ஓவா ஸோ சுமதி அக்கா அண்ட் டீமுக்கு வந்து சீரியஸாக வந்து பெரிய ஹெட் ஆஃப் ஹேண்ட். அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சிறு தொழில் செய்கிற எல்லாருக்குமே இதை பாருங்கள், எங்கேயும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தொழில் அமைச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டெலிவரிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்குள்ளேயே தான் பண்ணிகிட்ருக்காங்களாம். அண்ட் இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ விமன் எம்பவர்மெண்ட், ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வெறும் விமன்ஸாகவே சேர்ந்து அவங்க ஒருத்தர் மட்டும் இருந்தார் செஞ்சு. பட் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன வயசில் ஒன்று மண்ணாக பழகியிருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அவங்களோட குழு தொழிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் வேறது தான், அவங்க பூர்வீகமே இந்த ஊர் தான் அப்படின் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எனக்கும் அவங்களோட பேசி. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தம்பி மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடுலாம் போட்டு அது வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அவங்க யாருன்னே தெரியாது. நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டு டக்குன்னு நம்ம இந்த மேலே அக்கறை எடுத்து சாப்பாடுலாம் கொடுத்து இப்போ அவங்க வந்து ஓசியில் நாங்கள் சாப்பிட்றோம், இவனுங்க ஊர் ஊராக போய் சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் எப்படி நினச்சாலும் எனக்கு பரவாயில்ல. பட் எனக்கு வந்து அது லிட்ரலாக எப்படி ஃபீல் ஆகுதுன்னா எனக்கு வந்து ஒரு புது சொந்தம் கிடைக்கல. இப்போ நான் வந்தேனா இங்கே மற்ற வாட்டி வந்தேனா அவங்களுக்கு நான் பார்ப்பேன், அவங்ககிட்ட பேசுவேன். ஸோ இது வந்து ட்ராவலர்ஸ்க்கு மட்டும்தான் அதோட ஃபீல் புரியும், மிச்ச பேர் எப்படி நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. பட் ஐ ஹாவ் அ ஃபேமிலி, எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலி வந்து வளர்ந்துட்டுருக்கு இந்த ட்ராவலில். அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு பயங்கர ஹாப்பி. அண்ட் நீங்களும் வந்து இந்த மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டி நிப்பாடி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். எனக்கு வந்து அவ்வளோ குவாலிட்டி அந்த ஸ்வீட் வந்து சூடாக சாப்பிட்டதே. எனக்கு வந்து நான் பெரிய பெரிய கடையில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இது வந்து அதுக்கு சளிச்சதே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இது வந்து என் மனசால் சொல்கிறேன். நிறைய விஷயம் இப்போ பார்த்தோம்ல. ஸோ இந்த ட்ராவல்னால் வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் காட்டுறது மட்டும் எங்கள் ட்ராவல் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேரோட பழகிறது எங்கள் என்னோடய அந்த சென்னை டு இந்தோனேஷியா ட்ரிப் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் என் ட்ராவல் இருக்கும், மிக்ஸ்டாக எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும் நம்ம ட்ராவலில். போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டென் ஸ்டே போட்டாச்சு பெட்ரோல் பங்க்கில் இந்த இடத்துல. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா போன ஒரு இடத்துல வந்து பெட்ரோல் பங்க்கில் போட்டோம், அவங்க வந்து போட்டுக்கோங்கன்ட்டு எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனர் வந்து கேமரா பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அது வந்து செம்ம வந்து மைண்ட் செட் ஆகிடுச்சு எங்களுக்கு, செம்ம கடுப்பாயிடுச்சுன்னே சொல்லலாம். அது வந்து ஒன்று முன்னாடியே சொல்லியிருந்தேன், நாங்கள் அதை வந்து செட் பண்ணியிருக்க முடியாது, போட்டுட்டு திருப்பி இருந்து சாப்பிட்டு வந்துட்டு திருப்பி உட்கார்ற டைமில் வந்து கிளம்புங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சு. அப்பாடா ரெஸ்ட் எடுக்க போகிறோம்னு செட் ஆகி உட்கார நேரத்தில் அது வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு. செம்ம ஐ மீன் மொத்த இதுவுமே வந்து ஃப்ளாப் ஆன ஒரு ஃபீல், இன்னைக்கு செம்ம கடுப்பாயிடு. ஆக்சுவலாக வந்து வீரணம் ஏரி வந்து வந்துட்டோம், இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, இப்போ நைட் டைம்ன்றதுனால ஷூட் பண்ண முடியல. அது வந்து காலைல போயிட்டு நம்ம வந்து வீரணம் ஏரி பார்த்துட்டு அங்கே அப்படின்னா கும்பகோணம் போயிடும், அதுதான் பிளான், நாளைக்கான பிளான். பட் திஸ் வாஸ் ஸோ கடுப்பேத்திஃபையிங். அதான் நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி நடக்கும். நீ என்ன வேணா என்ன சொல்லுங்க, நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். தமிழ்நாடு விட்டு கொஞ்சம் மேலே போனீங்கன்னா எனக்கு நார்த் அவ்வளோ தூரம் போகணுங்க, அப்போல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கனாலும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாடுன்னும் போது நம்ம தமிழ்நாட்டிலே நமக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கலனா செம கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, ஓகே. சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய பூமர்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான். பூமர் அங்கிள்
சோ ஓகே சீ நான் அந்த குட்டி டியோ டட்டா பை டேக் கேர்.